இன்னைக்கு நம்ம வீடியோல ஆப்பிள் ஏர்டாக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் ஆப்பிள் போன் வச்சிருப்பாங்க, சில பேர் ஆப்பிள் டிவைசஸ் எதுவும் யூஸ் பண்ணாமலும் அதை பிடிக்காமலும் கூட இருப்பாங்க. பட் இது வந்து மோஸ்டா ஆப்பிள் யூசர்ஸ்க்கு மட்டும் இல்லாம இந்த ஏர்டாக் டிவைஸ்ங்கிறது எப்படி யூஸ் ஆகுது, அப்படி என்னதான் இந்த டிவைஸ் பண்ணுதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். நீங்க ஒரு ஆப்பிள் யூசரா இல்லாம இருந்தா கூட இந்த டிவைஸ் பத்தி தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மேபி சில பேருக்கு இந்த டிவைஸ் பத்தியும் அதோட யூசேஜ பத்தியும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் கொஞ்சம் லேட் தான், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, சோ ஆப்பிள் வந்து அதாவது மார்ச் மந்த் அவங்களோட ஒரு ஈவெண்ட்ல ஏர்டாக் ஒரு ப்ராடக்ட் விடுறதாகவும் அதை ஏப்ரல் மந்த் லான்ச் பண்ண போறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஏது என்ன பண்ணும்னு அந்த ஈவெண்ட்ல அவங்க சொன்னாலுமே அந்த டிவைஸ் என்ன பண்ணும்னு கிளியரா இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்காம தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணதும் தான் அதை வாங்கி பார்த்த சில பேர் ரிவ்யூஸ் அண்ட் யூசேஜ் பத்தி சொல்லியிருக்காங்க. நான் அந்த டிவைஸ் இன்னும் வாங்கல, நான் வாங்குற ஐடியாலையும் இல்லை, ஏன்னு நான் சொல்றேன் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இந்த டிவைஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம நண்பர் ஒருத்தர் தான் எனக்கு ஷேர் பண்ணாரு. ஸோ அவர் இந்த டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் சொன்ன விஷயத்தை தான் நான் அப்படியே உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போறேன். அண்ட் அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி, ஏர்டாக்னா என்னங்க? ஏர்டாக்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஆடு மாடுக்கெல்லாம் கழுத்தில் ஒரு மணி கட்டி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அது எங்கேன்னு தெரிஞ்சுக்கவும் தொலைஞ்சிடாமல் இருக்கவும், ஸோ அதே கான்செப்ட் தான் எங்கேயும். ஸோ ஏர்டாக் வந்து ஒரு பேட்டரியில் ரன் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், அதுக்குள்ளே பேட்டரி, ஒரு ரிங்கர், ஒரு சென்சார் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும்னா, இப்போ நீங்கள் உங்கள் வேலெட்டோ இல்லை ஹேண்ட்பேக்கோ இல்லை பேக்பேக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் வச்சுப்போம், அதை எங்கேயா வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வச்ச இடத்த மறந்துட்டு தேடுவோம் பார்த்தீங்களா, அப்படி தேடும் போது இந்த டிவைஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வேலெட்ல அந்த டிவைஸ் வச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம், உங்க வேலெட்டை பெட்ரூம்ல எங்கேயோ வச்சிட்டீங்க, வச்ச இடம் தெரியல உங்களுக்கு, மறந்துட்டீங்க, அதை தேடிட்டே இருக்கீங்க, ஹாலில் தேடுறீங்க, காரில் தேடுறீங்க, ஃப்ரெண்டு வீட்டில் தேடுறீங்க, ஒருவேளை ரோட்ல எங்கேயா விட்டுருப்போமே தொலைஞ்சிருச்சோன்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ இந்த ஏர்டாக அந்த வேலெட்டில் வச்சிருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும்னா, உங்கள் ஐஃபோனில் ஆல்ரெடி அந்த டிவைஸை ஒரு நேமிங் கொடுத்து ஆட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் இப்போ வேலெட்குள்ள அந்த டிவைஸை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு நேம் மை வேலெட்னு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஃபைன் மை டிவைஸில் போயிட்டு ஃபைன் மை வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா வேலெட்டை நீங்கள் எக்ஸாக்டாக எங்கே வச்சிங்கன்னு உங்களுக்கு காமிச்சிடும் ஃபோனில். எப்படி, மூணு ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து நீங்கள் வேலெட்டோ பேக்கோ எதையாக வச்சுட்டு தேடிட்டுருக்கீங்கன்னு வச்சுப்போம், அதுக்குள்ளே இந்த ஏர்டாக் இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஏர்டாக் வந்து உங்கள் ஃபோனுக்கு வச்ச இடத்த டைரெக்ஷனை காமிச்சிடும். ரெண்டாவது வந்து அந்த டிவைஸ்க்குள்ளே குட்டியாக ஒரு ரிங்கர் மாதிரி ஒன்று இருக்குங்க, ஸ்பீக்கர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல சம் அலர்ட் சவுண்ட் வருமா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, ஐபோன்ல நம்ம சிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட ஹே சிரி ஃபைண்ட் மை வாலெட்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு வாலெட் இருக்க பிளேஸ்க்கு உங்களை டைரக்ட் பண்ணும். அண்ட் இது வந்து 30 மீட்டர் வரைக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த டிவைஸ வந்து ஒரு பவுச் மாதிரி ஒரு இதுல போட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கு, கரெக்ட்டுங்களா? அதாவது இந்த ஏர்டாக உங்க பர்ஸ்லயோ பேக்லயோ ஹேண்ட்பேக்ல கூடையில கட்டப்பையில இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணுத்துல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேடித்தர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அப்படி இல்லாம கீ செயினா மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா, கார் கீ செயினாவோ பைக் கீ செயினாவோ இல்லை வீட்டு கீ செயினாவோ ஏதோ ஒன்று, இல்லை உங்க ஒய்ஃப் ஃபோன், பிரதர், சிஸ்டர் ஃபோன் அதில் இதை மாட்டி தொங்க விட்டீங்கனாலும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அதில் தான் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு. இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக மொழு மொழுன்னு ஃபுல் சாலிடாக இருக்கு, எங்கேயும் ஓட்டையும் இல்லை, எதுவும் மாற்றுற மாதிரியும் இல்லை. அப்புறம் எப்படி இந்த கீ செயின்லாம் டேகாக மாற்றுறது? அங்கே தான் ஆப்பிள் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த டிவைஸை மாற்றுறதுக்காகவே ஒரு டேக் மாதிரி, ஒரு ஸ்ட்ராப் மாதிரி ஒன்றத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க ஆப்பிள். அது இந்த லெதர் டைப் கீ செயின் வரும் பார்த்தீங்களா, இந்த பைக் வாங்கினா ஃப்ரீயாக கொடுப்பாங்களே அது மாதிரி இருக்கும். அதை வாங்கி இதில் அதை போட்டு மாட்டிக்கணுமா, அப்புறம் நம்ம அதில் கீ செயினோ அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் மாட்டிக்கலாம். ஆனால் இதோட ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 3000 வருது. அப்புறம் இந்த ஏர்டாக் டிவைஸ் அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 3000 தான், அது கூட பரவாயில்லைங்க, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராப் மாதிரி அந்த மாட்டுறது பார்த்தீங்களா, அந்த டேகு அதுதான் ஒத்துக்க முடியாத அமௌண்ட்டாக இருக்குது. ஒரு 5 ரூபா கீ செயினை மாற்ற டேகு 3000 ரூபா வாங்க கேட்டால் ஆப்பிள் ப்ராடக்ட்ம்பாங்க. இதுக்கு தான் நெட்டில் வந்து ஒரு ட்ரோல் வந்து வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஏர்டாக் டிவைஸை வாங்கி அதில் ட்ரில் பண்ணி, அதாவது அதில் ஒரு ஓட்டையை போட்டு அவனோட கீ செயின் அதில் மாட்டிக்கிட்டான் போல. அதுக்கு அவன் சொல்கிறான், 3000 ரூபா கொடுத்து நான் அந்த ஸ்ட்ராப்பை வாங்கி இதில் மாற்றுறதுக்கு ஆப்பிள் இந்த மாதிரி ஒரு ஓட்டையை போட்டால் நல்லா இருந்திருக்கும் சொல்லி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. செம்ம வைரலாக போச்சு. ஆப்பிள் ஸ்டாஃப்ஸே அதை பார்த்து சிரிச்சிட்டாங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைல்னு பேர், அதில் ஒரு ஹோல் இருக்கும், சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த பிராண்டு. அந்த மாதிரி ஆப்பிளும் பண்ணியிருக்கலாம், ஐடியா இல்லாத பசங்க இந்த ஆப்பிள். சரி ரைட்டுங்க, இந்த டிவைஸை இப்போ பேக்கில் வச்சுட்டீங்க, ஆறு உங்கள் கீ செயினில் மாட்டி அதை எங்கேயோ விட்டு தொலைச்சிட்டீங்க, ரொம்ப தூரத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயோ இல்லை ரிலேட்டிவ் வீட்லேயோன்னு வச்சுப்போம். 2 நாள் கழிச்சு தான் தெரிய வருது அது தொலைஞ்சிருச்சுன்னு. ஸோ இப்போது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சேம் மெத்தட் தான், ஃபைண்ட் மை டிவைஸ்க்கு பதில் லாஸ்ட் மை டிவைஸ் கொடுத்தீங்கன்னா
நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா, அதை வச்சு உங்களுக்கு அப்படியே அந்த டிவைஸ் எங்க இருக்குன்னு உங்க போன்ல மேப்ல காமிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு அந்த டிவைஸ் பக்கத்துல ஏதாச்சும் ஆப்பிள் டிவைஸ் இருக்கணுமா? உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்டு வீடு வேலூர்ல இருக்குன்னு வச்சுப்போம், நீங்க சென்னையில இருக்கீங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கீச்சைனோ இல்ல பேகோ ஏதாச்சும் மறந்து அங்க வச்சுட்டு இங்க தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கல. சோ லாஸ்ட் மை டிவைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பேக் பக்கத்துல ஒரு ஆப்பிள் டிவைஸ் இருக்குன்னு வச்சுப்போமே, உங்க ஃப்ரெண்டு தான் கூட இருக்கலாம். சோ அதுல இருக்க ஜிபிஎஸ் டிராக்கர் மூலமா இதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும்னு சொல்றாங்க. இது வந்து யூஎஸ் யூகேக்கு வேணா செட் ஆகும், அங்கதான் நிறைய பேர் ஆப்பிள் டிவைஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, பட் இந்தியால எப்படின்னு தெரியலங்க. அப்புறம் இந்த ஏர்டேக் கான்செப்டே பாத்தீங்கன்னா ஹிட் ஆகுமானே தெரியல இந்தியால. ஏன்னா ஒரு டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் சொல்றாங்க. நம்ம பர்ஸ் பேக கீச்சனை அடிக்கடி எங்கேயா வச்சுட்டு தேடிட்டே தான் இருப்போம். அப்படி நம்ம ஏர்டேக் டிவைஸ் வாங்கி இதுல ஆட் பண்ணி வைக்கணும்னா 3-4 டிவைஸ் தேவைப்படும் நமக்கு. அதுவும் கீச்சைனை மாட்டணும்னா அதுக்கு தனியா 3000 ரூபாய் வேற செலவு பண்ணி அந்த ஸ்ட்ராப் வேற ஒன்னத்தை வாங்கி மாட்டணும். லோக்கல்லே கிடைக்குது 500-600 ரூபாய்க்கெல்லாம். பட் லோக்கல் போவோமா? ஆப்பிள் ப்ராடக்ட் வச்சிருக்கவங்க, ஆப்பிள் போன் வச்சிருக்கவங்க ஆப்பிள்லயே தான் போவாங்க. சரி, இதுக்கெல்லாம் முன்னாடி ஏர்டேக் வாங்குறவங்க ஆப்பிள் யூசரா இருக்கணும், ஆப்பிள் போனை வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஐபோன்ல மட்டும்தான் ஒர்க் ஆகுமா? பட் ஒரு சில பேர் NFC இருக்கிற ஆண்ட்ராய்டு போன்லயும் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாதுங்க, டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும். NFC-லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த கான்டாக்ட்லெஸ் கம்யூனிகேஷன் தான், அது நியர் பை ஃபீல்டு கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ வர ஏடிஎம் கார்டில் எல்லாத்துலையும் இருக்கும். சரி, நம்ம வந்து ரொம்ப டெக்னிக்கலாகவும் டாபிக் டிவேட் ஆகியும் போக வேண்டாம், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சரி எதுக்கு அதை வேற சொல்லிக்கிட்டு, நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே. ஓகே, பபாய்.